அமைச்சர் மனோதங்கராஜ் குறிப்பிடவும் சொன்னார், வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் கொஞ்சம் இன்னும் துல்லியமாக வரல, கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் கூட நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள்லாம் எடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 90 சென்டிமீட்டர் பாடு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அதனுடைய ப்ரெசிபிடேஷனுடைய அளவை நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம நான் அதான் நம்ம கடைசியாக நடந்த நம்மளுடைய எங்கள் சென்னை விவாதத்தின் போது சொன்னோம், ஒரு 20-22 சென்டிமீட்டர் மழை ஒரு ஸ்பேன் ஆஃப் 1890 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 24,000 கோடி லிட்டர் தண்ணீர், 24 TMC தண்ணி அப்படின்னு இப்போ சொல்கிறோம், என்ன பண்ணியிருக்க முடியும்? அதனால் அவர் சொல்லக்கூடிய விடயத்தில் வந்துட்டு அவர் சரியாக ரிலேட் பண்ணலை. இந்த மழை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க, ஆரஞ்சு அலர்ட்னா ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கும், ஆனால் பெஞ்சிருக்கிறது 95 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ஒரு இடத்துல. அதுக்கு ஒன்று சரியாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் விரைவான இல்லை மக்களை வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போயிருக்கலாம். இப்போ நிறைய கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு, எங்கே கொண்டு போவாங்க சார், எங்கே கொண்டு போவாங்க? நீங்கள் நல்லா கவனிங்களேன், இது அப்படியே அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே போடுங்களேன், போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்படி அவர் சொல்லியிருக்க வேண்டாம், ஆனால் சொல்லியிருக்காரு. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளைமேட்டாலஜி நான் படித்தோம், கிளைமேட்டாலஜியை பொறுத்தவரைக்கும் கிளைமேட் இஸ் அ ஃபினாமினன் அப்படிதான் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸே. கிளைமேட் இஸ் அ ஃபினாமினன் ஏன் சொல்கிறோம், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிள்ளை எப்போ பிறக்கும், மழை எப்போ பெய்யும் அப்படின்றது ஈசனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வர தமிழ் பாரம்பரியத்தில் வந்தவங்க நம்ம. இவ்வளோ மழை பெய்யுமா அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இங்கே கடுமையான மழை பெய்ய போக போகுது, கனமழை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த கனமழை எந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறது, 10 சென்டிமீட்டர்லேருந்து கொண்டு போகிறதா, இல்லை அதை வந்துட்டு அப் டு 80 சென்டிமீட்டர் சொல்லி கொண்டு போகிறதா, நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்போது நம்மளோட பேசின திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் வந்து அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த இடத்துல நின்று பெய்யும் போது இப்படியாப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுது, ஒரே இடத்துல வந்துட்டு அவ்வளோ தூரம் மழை பெய்யுது. அப்போது நம்மளால் இது ஒன்றும் பண்ண முடியாது. எதை பண்ண முடியும் அப்படின்னம்னா, அந்த மழை பெய்து கொஞ்சம் நிறுத்துது இல்லையா, ஒரு பாஸ் ஒன்று கொடுக்குது இல்லைங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்போ தண்ணீரை வந்துட்டு போய் சேர்ந்துடணும் கடலில், தடையற்று போய் சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா நம்மளால் நிவாரண பணியும் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் காத்தாலும் நான் பேசும்போது இரவெல்லாம் பேஞ்சிச்சுங்க ஐயா மழை, காத்தால கொஞ்ச நேரம் நின்றுச்சு, வீட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணி 2 அடி தண்ணியில் தான் உட்காந்து பேசுகிறேன், ஆனால் 1.5 அடி தண்ணி குறைஞ்சி போச்சுனாரு, அப்போது ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ட்ரெயின் ஆச்சு அப்படின்னம்னா தான் இந்த இது இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய அரசு செய்ய வேண்டிய வேலைன்றது இருக்குது. எல்லா நீர்நிலைகளையும் துல்லியமாக வச்சுருந்துட்டு தண்ணி போய் சேருதா அப்படின்றது பார்க்குறது, கடைமுகத்தில் வந்துட்டு மணல்களை திட்டுக்கிட்டு எதுவும் சேர்ந்துருக்குது அப்படின்றத பார்க்குறது, தண்ணீர் போய் சேர்றதுக்கு தடை ஏதாவது இருக்காட்டுறதை பார்த்து முன்னாடியே முடிச்சிருக்கணும். இதுதான் செய்ய வேண்டியது. இன்னொன்று, நம்ம எதோட போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வானிலை மையத்தோட இல்லை, வானிலையில் ஏற்பட்ட உலகளாவில் ஏற்பட்ட போராட்டம். இப்போ இந்த வெப்ப அலை குளிர் அலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய விடயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்கத்தை வந்துட்டு கொடுத்துருச்சு. இன்னும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த புரிதல் தேவை. இந்த புரிதலை வந்துட்டு அரசு பெறாமல் ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஸ்கேப் போட்டை தேடிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்காது. கிளைமேட்டை ஓவராலாக டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது உலக அளவில் தான் முடியும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இப்போ கூட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்துட்டு போனாங்க, இப்போ மிடில் ஈஸ்டில் அவங்க கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கார்பன் எமிஷனை நம்ம குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு, வளரக்கூடிய நாடுகளான எங்களால் அந்த மாதிரி செய்ய முடியாது, உங்களுடைய டார்கெட்டை மீட் பண்ண முடியாது அப்படின்னு இந்தியாவும் சைனாவும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும், ஃபாசல் ஃபியூவலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமது 2 நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வளர்கிறோம், எங்களால் இப்போதைக்கு முடியாது, 2050 பார்க்கலாம் இல்லாட்டி 80 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான அக்கரன்சஸ், இப்படியான பெரிய மழைப்பொடிவு அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேலே சகஜமாக தான் ஆகும். இதை விட மோசமானது வறட்சியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஆழமாக பார்க்கணும். நம்ம ஒரு ஸ்டேட்டு தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய IMD இவங்களாம் வழிகாட்டட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவும் நடக்காது. நிறைவு கருத்து சொல்லுங்க. இப்போது சார் சொல்லும்போது சொன்னார் எத்தனை டேங்க்ஸ் இருக்குது அங்கே, சின்ன சின்ன டேங்க்ஸ் 186 டேங்க்ஸ் ஆக்சுவலாக திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. இட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி மேனேஜ். மேனேஜ் பண்ண பிறகு இவ்வளோ பெரிய ரெயின்ஸ் வரும்போது உள்ள கான்சிக்வன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி என்னெல்லாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாருக்குள்ள சொல்லும்போது, இன்கேஸ் முன்னாடியே IMD சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம்னு கேட்கும்போது, சி ஆக்சஸ் ஆகுது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்துருக்கலாம், ஆக்சஸ் டு த பப்ளிக் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்துருக்கலாம். இப்போது அமைச்சரே சொல்கிறார் இல்லைங்களா, நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் பால் பேக்கெட் உட்பட எல்லாமே, பட் டேக்கிங் டு த பப்ளிக் அதை வந்து வீ கூட மேபி 2 இயர்ஸ் 2 டேஸ் பேக் பண்ணியிருக்கலாம், இன்கேஸ் யூ ஹட் பீன் ப்ரிப்பேர்ட். அதே மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு கவர்மெண்ட் பண்ணது, எனக்கு தெரிஞ்சு
இந்த 40 கர்ப்பிணிகளை வந்து இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணதுங்கிறது வந்து தட் இஸ் அன் ரிமார்க்கபிள் இது திருநெல்வேலியில் பண்ணது. ஸோ என்ன எல்லாம் செய்ய முடியுமோங்கிற விஷயத்தை நமக்கு கொடுத்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் வந்து வி ஹவ் டன் த மச் மோர் வாட் குட் பி டன். என்ன இருந்தாலும் கிளைமேட் கிரைசிஸ்ங்கிறது வந்து நமக்கு உலகமே தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் காலநிலை மாற்றத்துக்கான தனி அமைச்சகம் உருவாக்குனது, தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், த கிரீன் இனிஷியேட்டிவ் எல்லாமே ஒவ்வொரு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த 9 வருஷமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கூட இதை பற்றி சிந்திச்சிருக்கலாமே. பிகாஸ் ஒரு கிராஸ் இனிஷியேட்டிவ் எக்ஸ்டிஐங்கிற ஒரு அமைப்பு வந்து 9 மாநிலங்கள் இந்தியாவில் மிக மோசமாக இருக்குது, கிளைமேட் இதனால் பிரச்சனை வரலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதில் தமிழ்நாடு இருக்குது. அந்த 9 மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கடந்த 9 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் கூட இதை சீரியஸாக எடுத்து நிறைய இந்த முக்கியமாக இந்த ஐஎம்டி மாதிரி விஷயங்களை டெக்னாலஜிக்கலாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்னெல்லாம் செய்ய முடியும், இப்போ நம்ம 9 மாநிலங்கள் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்ய முடியுங்கிறத யோசிச்சிருக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ வாட் நெக்ஸ்ட், இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை வாட் நெக்ஸ்ட் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிக்க முடியும்.